அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மனித உடலின் ராஜ உறுப்புகளுடைய நேரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம மனித உடல் 24 மணி நேரம் இயங்கிட்டு தான் இருக்குது. நம்ம தூங்கும்போது கூட அது இயங்கிட்டு தான் இருக்குது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் பவர்ஃபுல்லாக சக்திசாலியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை நாம் தெரிந்து புரிந்து நடந்து கொண்டால் நாம் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழலாம். அது என்னன்னு இப்போ நாம் பார்க்கலாம். காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரை நுரையீரல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இயங்கிட்டுருக்கும். நுரையீரல் வந்து சக்திசாலியாக இயங்கிட்டுருக்கும். அதனால தான் அந்த நேரத்தில் தியானம் செய்கிறவங்க, மூச்சு பயிற்சி செய்கிறவங்க அந்த நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் நாம் தியானம் மூச்சு பயிற்சி செய்யும்போது நம்ம நுரையீரலுக்கு அதிகப்படியான பிராணசக்தி கிடைக்கிறது. நீங்கள் 3 மணிக்கு எந்திரிக்காட்டியும் பரவாயில்ல, 4-5 வரை செய்தால் உங்கள் உடல் நல்ல ஆரோக்கியம் அடையும். ரெண்டாவது, 5-7 மணி வரை வந்து பெருங்குடல் மலக்குடல் சக்திசாலியாக இயங்கிட்டு. ஸோ அந்த நேரத்தில் காலை கடன்களை கழிப்பதற்கான நேரம் அது. அந்த நேரத்துக்குள்ளே அந்த காரியத்தை நம்ம முடிச்சிடணும். நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அவங்க தொடர்ந்து இந்த நேரத்தை வந்து அந்த 5-7 இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தினால், முயற்சி செய்தால் அவங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து விடுபட்டுருவாங்க. மூன்றாவது, 7-9 வரை இறைப்பையினுடைய நேரம். நம்ம அந்த நேரத்துக்குள்ளே காலையில் நம்ம உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நேரமானது கல்லை சாப்பிட்டாலும் வந்து கரையும் ஜீரணமாகும் என்று சொல்வாங்க. அதனால் காலையில் 7-9 உங்களுடைய காலை டிஃபனை வந்து நீங்கள் முடிச்சிடணும். அது நல்லா சக்திசாலியாக சிறப்பான உணவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 9-11 வரை வந்து பார்த்திங்கன்னா மண்ணீரலுடைய நேரம். 4வது எதுங்க, 9-11 வரையும் மண்ணீரலுடைய நேரம். நீங்கள் சாப்பிட்டதை ஜீரணம் பண்ணி சக்திசாலியாக மாற்றக்கூடிய வேலை மண்ணீரலுடைய வேலை. ஸோ அந்த நேரத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அப்போ உங்கள் ஆரோக்கியம் கெட்டுப்போகும். அடுத்தது 5வது, 11-1 மதியம் 1 மணி வரை வந்து இருதயத்தினுடைய நேரம். அந்த நேரம் இருதயத்தினுடைய செயல்பாடு பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கக்கூடாது. பாருங்கள், உலகத்தில் அதிகமான ஹார்ட் அட்டாக் வந்தக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூட அந்த 11-1 தான் ஆய்வுகளை கூட சொல்கிறாங்க. ஆக அந்த 11-1 நீங்கள் தூங்கக்கூடாது. உங்கள் மனதை அமைதியாகவும் ஓய்வாகவும் வச்சுக்கிட்டு உங்கள் காரியத்தை செஞ்சுட்டு இருந்தால் போதுமானது. அடுத்தது 6வது, 1-3 வரை சிறு குடலுடைய நேரம். அது அந்த நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும் சிறு குடல். அப்போ நீங்கள் உணவு எடுத்துக்கலாம், மிதமான உணவு எடுத்தால் போதும். அந்த நேரத்தில் ஓய்வு கூட ஒரு 5-10 இவ்வளோதான் ஓய்வு இருக்கணும். நல்லா படுத்து தூங்குனீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும், ஃபேட் ஆயிடுவீங்க, தொப்பையெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் 1-3 சிறு குடலுடைய நேரம், அந்த நேரம் உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். அடுத்தது 7வது, 3-5 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் பையனுடைய நேரம். ஸோ அந்த நேரம் தான் உங்கள் கழிவுகள் மூத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுநீரெல்லாம் வெளியேறக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால தான் ஸ்கூல்லாம் அந்த டைம் தான் இடைவேளை விடுவாங்க, அதை இன்டர்வல் விடுவாங்க. அந்த நேரம் போய் குழந்தைகள் வந்து சிறுநீரை வந்து கழிச்சிட்டு வருவாங்க. ஸோ அது நேரம் அந்த 3-5 வந்து சிறுநீர் பையனுடைய நேரம். அடுத்தது 8வது, மாலை 5-7 மணி வரை பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தினுடைய நேரம், அதாவது கிட்னியினுடைய நேரம். அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓய்வாக இருக்கலாம், தியானம் செய்வதற்கெல்லாம் இது சரியான நேரமாக இருக்கும். அடுத்தது 9வது, 7-9 வரை, இரவு 7-9 வரை இருதய உறையதனுடைய நேரம். இருதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி வந்து இயங்கக்கூடிய அந்த நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் உணவை எடுத்துக்கலாம், மிதமான உணவு போதுமானது. அடுத்தது 10வது, இரவு 9-11 வரை பார்த்திங்கன்னா மூ வெப்ப மண்டலத்தினுடைய நேரம் அப்படிம்பாங்க, அதாவது ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் நீங்கள் தூங்குறதுக்கு போயிடும். 9 மணிக்குள்ளேயே உங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும். 9 மணிக்கு மேலே படிக்கிறதோ இல்லை செல்லை பார்த்துட்ருக்கிறதோ கூடாது. 9 மணிக்கு நீங்கள் உங்கள் படுக்கைக்கு போயிடணும். அடுத்தது 11-1 வரைக்கும் பித்தப்பையினுடைய நேரம். அந்த நேரம் பித்தப்பை வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், அது தன்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்கும்.
அந்த நேரத்தில் நீங்கள் முழித்திருந்தால், வேறு ஏதாவது காரியத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாள் ரொம்ப டயர்டாக நீங்கள் உணர்வீங்க. அடுத்தது கடைசி 12வது, இரவு 1-3 மணி வரைக்கும் வந்து கல்லீரலுடைய நேரம். கல்லீரல் தான் என்ன பண்ணுதுங்க, உங்களுடைய அத்தனை ரத்தத்தையும் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேறு காரியத்தை அது செஞ்சிட்ருக்குது. அந்த நேரத்தில் நல்ல ஆழ்ந்த உறக்கம் நமக்கு தேவை. அந்த நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, விழிச்சிட்டு இருக்கக்கூடாது, உடம்பு கெட்டு போயிடும். அப்போ கல்லீரல் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா 1-3 மணி வரைக்கும் நல்ல தூக்கம் தேவை. அதாவது 9:00 to 3:00 வரைக்கும் தூங்குவதற்கான நேரம். அப்புறம் 3 மணிக்கு மேலே நீங்கள் எழுந்திரிச்சு உங்கள் காரியங்களை செய்யலாம். ஆக இதுவரை 12 ராஜ உறுப்புகளுடைய நேரம், எந்தெந்த நேரத்தில் எந்த உறுப்பு சக்திசாலியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை தெரிந்து புரிந்து உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து நீங்களும் நலமுடன் வாழுங்கள். மேலும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் இதை சொல்லி கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸை ஏற்படுத்துங்க. இதை நாம் சரியாக கடைபிடித்தால் நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.